அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்பை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பு பாமாயில் பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதம் முழுவதும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது வரை 15,79,393 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட 2,92,43 விண்ணப்பங்களில் 9,784 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு குடும்ப அட்டைகள் அச்சிடும் நிலையில் உள்ளன. மீதமுள்ளவற்றை பரிசீலித்து ஆய்வு செய்து தகுதியுள்ள நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும். கண் கருவிலி மூலமாக சரிபார்ப்பு முறையில் பொது விநியோக திட்டம் பொருட்கள் 9,182 கடைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அனைத்து கடைகளிலும் கண் கருவிலி சரிபார்ப்பு முறை செயல்படுத்தப்படும். உணவில் சிறு தானியத்தை சேர்த்துக் கொள்ளும் வகையில் தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் முதற்கட்டமாக 2 கிலோ அரிசிக்கு மாற்றாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படுகிறது என தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பாமாயில் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக உடல் ஆரோக்கியத்தை தரும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்களை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன் மூலம் தமிழக ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று விரைவில் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படுகிறது.